சர்ச்சையில் சிக்கிய காயத்ரி அட் ஆமாங்க பிக் பாஸ் ஷோ இங்கிலீஷ்லேருந்து ஹிந்தியிலேருந்து இப்போ தமிழ் கூட வந்துருச்சுங்க பல சர்ச்சை இருந்தாலும் பல கோடி பேர் இதை பார்த்து தாங்க இருக்காங்க பிக்பாஸ் ஷோவில் அந்த காயத்ரி ஆர்த்தி ஸ்னேகன் மேலே சோஷியல் மீடியாவில் சம காண்டாக இருந்து கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்க இந்த சமயத்தில் காயத்ரி ரகுராவ் மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகிருக்குங்க ஆனால் யார் அது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்த மணியமுதன் தாங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க திடீர்னு இவங்க மேலே கேஸ் ஃபைல் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோ போயிட்டுருக்க நேரத்தில் சேரி பிஹேவியர் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப கேவலமாக வச்சுருக்காங்க இது அவருக்கு இரிட்டேட் ஆயிருக்குங்க தலித் மக்களை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க இதனால் ஜாதி கலவரம் கூட வரும் அப்படின்னு சொல்லி தான் ச இதனால் காயத்ரி வந்து சாரி கேட்கணும் அப்படி இல்லைன்னா ஷோ வந்து பேன் பண்ணிடணும் அப்படின்றத அவரை கேஸ் ஃபைலில் சொல்லியிருக்காருங்க அதை விட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா கமிஷனர் மகேஷ்குமார் அகர்வால் இன்னைக்கு தாங்க மதுரையில் பதவி ஏற்றிருக்காரு இது என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா மதுரையில் அவர் பதவி ஏற்ற மொதல் நாளே மொத மொதல் அவருக்கு வந்த பெட்டிஷன் என்னென்னா காயத்ரி கேஸ் தாங்க இந்த கேஸ் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாருன்னு மேலும் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளுக்கு சினிமா செவன் டுவெண்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் திரும்ப ஆர்ஜி ஐஸ்வர்யா